ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ சௌந்தர்ய லஹரி ஸ்லோகம் 20. ஸ்ரீ ஹிமகர ஷிலா மூர்த்தையே நமஹ. ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அந்தந்த கடவுளுக்குரிய மூல மந்திரம் இருக்கும். பலமுறை நம்ம அந்த ஸ்லோகத்தை திரும்ப திரும்ப ஜபிக்கிற போது நம்ம எந்த காரியத்தை மனசுல நினைச்சு ஜபிக்கிறோமோ அந்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். சித்தியாகும்ன்றது அனுபவத்துல கண்ட உண்மை. யார் ஒருவர் அந்த அம்பாளை அந்த தேவி பராசக்தியை மனசுல தியானிச்சுண்டு இந்த சௌந்தரிய லஹரி ஸ்லோகத்தை 6 மாசம் தொடர்ந்து பாராயணம் செய்கிறாளோ அவர்கள் கருட பகவானுக்கு சமானமாகி பார்வையாலேயே இந்த உலகத்தையே வசம் செய்பவர் ஆகிறார் அப்படின்னு சொல்லப்படுறது. சந்திரகாந்த பிரதிமை போன்ற அந்த தேவி பராசக்தியின் தியானத்தினால எல்லா ஜுவரங்களையும் விஷங்களையும் போக்கடிப்பவன் ஆகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்லோகத்தை பார்க்கலாம். கிரந்தி மங்கேபியஹ கிரண நிகுரும்பாமிருதரசம் ஹிருதித்வா மா தத்தே ஹிமகர ஷிலாமூர்த்தி மிவயஹ சசர்பாணாம் தர்ப்பம் ஷமயதி சகுந்தாதிப இவ ஜ்வரப்ளுஷ்டான் திருஷ்டியா சுகயதி சுதாதார சிரயா. கிரந்தி மங்கேபியஹ கிரண நிகுரும்பாமிருதரசம் ஹிருதித்வா மா தத்தே தே ஹிமகர ஷிலா மூர்த்திமிவயஹ சசர்பாணாம் தர்ப்பம் ஷமயதி சகுந்தாதிப இவ ஜ்வர ப்ளுஷ்டான் திருஷ்ட்யா சுகயதி சுதாதார சிரயா. கிரந்தி மங்கேபியஹ கிரண நிகுரும்பாமிருதரசம் ஹிருதித்வா மா தத்தே தே ஹிமகர ஷிலா மூர்த்திமிவயஹ சசர்பாணாம் தர்ப்பம் ஷமயதி சகுந்தாதிப இவ ஜ்வர ப்ளுஷ்டான் திருஷ்ட்யா சுகயதி சுதாதார சிரயா. இந்த ஸ்லோகத்தோட பொருள், ஆச்சாரியாள் அந்த அம்பாளை பார்த்து சொல்றா, தாயே நீ உன்னுடைய திருமேனியிலிருந்து வெளிப்படும் கிரணங்களான அந்த அமிர்த ரசத்தை அள்ளி வீசுகிறாய். சந்திரகாந்த சிலையால செய்யப்பட்ட பிரதிமை போன்றவள் நீ. அத்தகைய உன்னை தியானம் செய்பவன் கருடனைப் போல் பாம்புகளின் கர்வத்தை அடக்குவான். தன்னுடைய பார்வையாலேயே ஜுவரத்தால் வருந்துபவர்களை குணமடைய செய்வான் அப்படின்னு சொல்லியிருக்கா ஆச்சாரியாள் இந்த ஸ்லோகத்துல. இன்னொரு முறை ஸ்லோகம் பார்க்கலாம். கிரந்தி மங்கேபியஹ கிரண நிகுரும்பாமிருதரசம் ஹிருதித்வா மா தத்தே ஹிமகர ஷிலா மூர்த்திமிவயஹ சசர்பாணாம் தர்ப்பம் ஷமயதி சகுந்தாதிப இவ ஜ்வர ப்ளுஷ்டான் திருஷ்ட்யா சுகயதி சுதாதார சிரயா. ஜப்பமுறையும் பலனும். காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 25 நாட்கள் தினமும் 1000 முறை இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் தீராது என முடிவு செய்த விஷஜ்வரமும் நீங்கும். பூரான் செய்யான் முதலிய விஷஜந்துக்கள் தீண்டியதால் ஏற்பட்ட வியாதிகளும் குணமாகும் நீங்கும். திருஷ்டி தோஷத்தால் ஏற்படும் தீங்குகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நைவேத்தியம் பால் பாயசம். திரும்பவும் சொல்றேன், நினைக்க வேண்டாம். இந்த ஸ்லோகத்தை 16 ஆவருத்திக்கு குறையாம இந்த அம்பிகையை தியானிச்சுண்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லிண்டே இந்த விபூதியையோ தீர்த்தத்தையோ மந்திரிச்சு இந்த நோயாளிகள்கிட்ட கொடுத்தாலே, விபூதினா இட்டுண்டு தரிச்சு கொண்டு, தீர்த்தம்னா அதை சாப்பிட்றதுனாலையும் இதை பரீட்சித்து பார்க்கலாம். சகல ரோக நிவிருத்தி அப்படின்றதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது அனைத்துமே அனுபவத்தில் கண்ட உண்மை. ஸ்ரீ ஹிமகர ஷிலா மூர்த்தையே நமக. ஸ்ரீ குருப்யோ நமக. நமஸ்காரம்.